சவுண்ட் மைண்ட், விசாலமான அறிவு. சிறியன சிந்தியாதிருத்தல், சின்ன விஷயங்களை நிறைய ரொம்ப போட்டு தமிழ் சொல்லி தருகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, அப்படி தூக்கி போட்டு போயிருச்சு. விசாலமான அறிவு, வாய்ஸ் விஷன், தீர்க்கமான ஞான பார்வை, பெரிய பார்வை. வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப்? திங்கிங் டூ ஸ்மால், ரொம்ப சின்னதா யோசிக்கிறது தான். பெருசா யோசிங்களேன், யோசிக்கிறீங்க தானே, ஏன் துணுண்டு யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது தானே. விசாலமா யோசிங்களேன், ஞானமா யோசிச்சு பாருங்களேன், பெருசா யோசிங்களேன். யார் தடை செய்தார்? ஒரு படம் போட்டிருந்தான் ஒரு ஓவியன், பெருங்கடலில் இருந்து புறப்படுகின்ற ஒரு தங்க பெரிய மீன் ஒரு சிறிய கண்ணாடி குடுவைக்குள் போய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள துடிக்கிறது. நாம் செய்யக்கூடிய மாபெரும் பிழையே அதுதான். சிறிய விஷயங்களில் இன்னொரு விஷயம் சொல்லவா, ஆறாவது, உறுதியான கால்கள். கால்கள் உறுதியா இருக்கணும். இங்க குழம்புச்சுன்னா ஃபர்ஸ்ட் தடுமாறுறதே கால் தான். கால் உறுதியா இருக்கணும். அதனால்தான் நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொன்னான் ராமனை கம்பன். நடை அப்படி இருக்கணும். நடை என்றால் ஒழுக்கம், கால்களோடு தொடர்புடையது. சாதனையாளர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள்.